ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஏழு முறை உயிர் தப்பிச்சு 83 வயசுல லாட்டரி பிரைஸ் வின் பண்ண வேர்ல்டுலயே லக்கியஸ்ட் பர்சனான பிரான்ஸ் எலக பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரான்ஸ் எலக் பாத்தீங்கன்னா 14 ஜூன் 1929 குரேசியாவில் பிறந்து மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை ஏன் வேர்ல்டுலயே லக்கியஸ்ட் மேன் சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஏழு முறை மரணத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு. அதை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். பிரான்ஸ் எலக் பாத்தீங்கன்னா 1962 ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அப்போ மோசமான வெதர் நிலையின் காரணமாக ட்ரெயின் பாத்தீங்கன்னா தடம் புரண்டு தண்டவாளத்துல இருந்து ஆத்துல விழுந்துருது. இந்த விபத்துல ட்ரெயின்ல இருந்த 17 பேர் நீர்ல மூழ்கி உயிரிழந்துடுறாங்க. ஆனா இவர் மட்டும் உடஞ்ச கையோட உயிர் தப்பிச்சிடுறாரு. இரண்டாவது விபத்து பாத்தீங்கன்னா 1963 விமானத்துல ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கும் போது நடந்துச்சு. இவரு விமானத்துல பயணிச்சிட்டு இருக்கும் போது அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிட்டு இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா விமானத்தோட பேக் டோர் வந்து ஓபன் ஆகி அவர் மட்டும் விமானத்துல இருந்து வெளியே தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் விமானம் முழு கட்டுப்பாட்டையுமே இழந்துருது, இழந்து விபத்துக்கு உள்ளாகுது. அதனால 19 பேர் வந்து உயிரிழந்துடுறாங்க. ஆனா இவர் மட்டும் வைக்கோல் மேலேயே விழுந்து சில காயங்களோட உயிர் தப்பிச்சிடுறாரு. மூணாவது விபத்து கரெக்டா 3 வருஷத்துக்கு அப்புறம் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பஸ் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு ஆத்துல இருக்கிற தண்ணியில விழுந்துருது. இந்த விபத்திலையும் இவர் கூட பயணிச்ச 4 பேரு நீர்லயே மூழ்கி அங்கேயே உயிரிழந்துடுறாங்க. ஆனா இவர் மட்டும் வெட்டுப்பட்ட சில காயங்களோடு நீச்சல் அடிச்சு தரைக்கு உயிர் தப்பிச்சு வந்துடுறாரு. இதே மாதிரி 1970 சொந்தமா ஒரு கார் வாங்கி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கார் திடீர்னு தீ பிடிச்சிருது. ஃபியூல் டேங்க் தீ பிடிச்சு பெரிய விபத்து ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கார்ல இருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. மறுபடியும் 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு கார் தீ விபத்தின் மூலமாக அவரோட முடியே வந்து இழந்துடுறாரு. ஆனா அவர் உயிருக்கு எதுவும் ஆகல. தென் 1995 என்னடா எதுல போனாலும் ப்ராப்ளம் வருது, சரி நடந்து போலான்னு சொல்லி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பவும் ஒரு பஸ் வந்து இவர் மேல மோதிருது. சில காயங்களோட அங்கிருந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. லாஸ்டா 1996 ஒரு மலையோட வளைவுல ட்ரக் மோதி இவர் கார் 300 அடி பள்ளத்துல தள்ளப்படுது. இவர் மட்டும் சீட் பெல்ட் போடாத காரணத்தினால காரோட கதவு ஓபன் ஆகி அங்க இருக்கிற மரக்கவையை பிடிச்சு உயிர் தப்பிச்சிட்டாரு. இந்த பல போராட்டங்களுக்கு பிறகு 73வது பர்த்டேவுக்கு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு லாட்டரியில பிரைஸ் மணி வின் பண்றாரு. அதோட மதிப்பு 8 லட்சம். பிரைஸ் மணி வின் பண்ணது மட்டுமல்லாம 5வது முறையா மேரேஜும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 வீடு மற்றும் ஒரு போட்டையும் சொந்தமா வாங்குறாரு. லாஸ்டா 2010 ஒரு நார்மலான லைஃபை வாழலான்னு சொல்லிட்டு இருந்த சொத்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் கொடுத்துட்டு ஒரு நார்மலான லைஃபை வாழலான்னு சொல்லி முடிவு செஞ்சாரு. இப்போ அவருக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா 91. வாழ்க்கையில இவ்வளோ விபத்துக்கு அப்புறமும் இவர் இன்னும் உயிரோட இருக்கிறதுனால தான் இவர் வேர்ல்டுலேயே லக்கியஸ்ட் பர்சன் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அன்லக்கியஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டா அதுவும் இவர் தான். ஏன்னா இவர் போன எல்லா இடத்துலையுமே விபத்து நடந்திருக்கு, இவர் மூலியமா உயிரும் இழந்திருக்காங்க. இவன் வந்தாலே என்னடா விபத்து நடக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் லக்கியஸ்ட் பர்சனா இல்ல அன்லக்கியஸ்ட் பர்சனான்னு அவங்க அவங்க பார்வையை பொறுத்து தான் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.